சின்னசாமி மௌனகுரு தயாரிப்பில் ராமநாத் இயக்கத்தில் கிருஷ்ணா நடிக்கும் ராயர் பரம்பரை வரும் July 7 திரையரங்குகளில். இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல ஃபேமஸாக இருக்கிறவங்க அப்புறம் வந்து நடிகர் நடிகைகள் இவங்களுடைய ஹோம் டூரை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இதான் இப்போ எங்க வீட்டு கிச்சனை, இதான் இப்போ எங்க வீட்டு பாத்ரூம் அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. பட் அதையும் தாண்டி பட்டணம் பக்கத்தில் மீனவர்களுக்காக குடிசை மாற்று வாரியத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த வீடு, ஸோ அவங்களோட வீடு எப்போ இருக்கும், ஒரு ஹோம் டூர் பண்ணி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ்கிளிட்ஸ் வந்து ஒரு ஆர்வம் காட்டியிருக்கோம். ஸோ அவங்களுடைய இருப்பிடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அவங்க வீடு எப்போ இருக்கு, அவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்ற பார்க்கலாமா? வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ். நேர்களே, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் தான் வந்திருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்மளை வந்து அழகாக வரவேற்குது. இந்த படிக்கட்டோட கீழ்ப்போதி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு பேந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கை கூட வைக்க முடியாது. இப்படி லைட்டாக கை வச்சு புஷ் பண்ணால் கூட மொத்தமாக பேந்திருக்கு வந்துடும். ரொம்ப ஆபத்தான செயல், நம்ம அப்படியே போகலாம் பாருங்க. இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக நான் இப்போ ஐடியா வருது இந்த படிக்கட்டில் ஏறணுமா. இங்கே ஏறுவாங்க பாருங்க. இந்த கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வலது பக்கம் இருக்கிற வீட்டோடைய அந்த வாயிற்காத சொல்லுவாங்கல்ல, அது எந்த நிலமில் இருக்கு பாருங்க. ஏற்கனவே பூசி மொழி வச்சுருக்காங்க விழுந்துடக்கூடாதுன்னு, அதையும் தாண்டி பேத்துக்கிட்டு இருக்கு. இது வந்து எப்போ வேணாலும் இந்த வீட்டு ஆட்களோட தலையில் விழலாம், கொஞ்சம் ஆபத்தான நிலமில் தான் இது இருக்குது. ஸோ வாங்க அடுத்தடுத்து மேலே போய் பண்ணலாம் ப்ரோ. படிக்கலாம் ப்ரோ, பார்த்து வாங்க ப்ரோ. இங்கே பாருங்களேன், படிக்கிறதுலே ஒரு பெரிய கீறல் இருக்கு. முக்கியமாக நம்ம எல்லாரும் அதிகமாக பயப்படுற இந்த கரண்ட்டுக்கு தான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த சுவர் மோசமான நிலமையில் இருக்கிறேன்னு தாண்டி இந்த பைப் லைனை பாருங்களேன், அங்கங்கே துருப்பிடிச்சு அங்கங்கே விட்டு பாதி கனெக்ஷன்லாம் கட் ஆகிட்டு. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நிற்கிறதும் சரி, இங்கே கை வைக்கிறதும் சரி, ரொம்ப ஆபத்தான நிலமையும் கூட. இங்கே பாருங்களேன், மேலே பாருங்களேன், இங்கே பாருங்க, கீழே பார்த்ததை விட எவ்வளோ மோசமான நிலமையில் இந்த படிக்கட்டு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீனவர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்துலேருந்து இந்த பில்டிங்கை வந்து கொடுத்து 47 ஆச்சு அப்படின்ட்டாங்க. அந்த 47 இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. காலங்கள் போக போக இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கெலாம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீடு எது? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரல் விரிசெல்லாம் விட்டுருக்கா? காட்ட முடியுமா? ஒரு வீட்டுக்கு வந்து தண்ணி கொடுப்பாங்க பார்த்தா ஷாக்கு தான் கொடுக்குறீங்க. என்னது இது, ஃபுல்லா பூசி மொழி வச்சிருக்கீங்க? எப்படி ஆச்சு இதெல்லாம்? நல்லா தானா கொட்டுச்சு, அதுவே இடிஞ்சு இடிஞ்சு, அதுவே அதெல்லாம் உள்ள வந்து பாருங்க. உள்ள நம்ம வீர ஓரெல்லாம் பழம் பழமாகுது, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பழமாகுது, நல்லா கொட்டிக்கிச்சு எல்லாமே. காங்கிரீட் கம்பியா தெரியுது, அதுக்கு அப்புறமா பூசி இருக்கீங்களோ? அப்புறமா தான் பூசி கூட கொட்டிச்சது. பூசியும் கொட்டுது? பூசியும் கொட்டுது. உங்க வீட்டு ஆட்கள் மேல எதுவும் விழுகல? இல்ல, யார் மேலே? யார் மேலே விழுகல, அது வரைக்கும் சந்தோஷம். உங்க வீடு மட்டும் தான் இருக்கா இல்ல எல்லார் வீடு இருக்கு? பில்டிங்ல எல்லார் வீடு டேமேஜ் தான் இருக்கு. அப்படியே? ஆமா, சரி வா, அதையும் போய் பார்த்து. 16 வீடும் டேமேஜ் தான் இருக்கு. இருக்குறதே ஆனா 16 வீடு தானே? 16 வீடு தான் பாருங்களேன், சமையல்கட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிமா நீங்களாம் சமையல் பண்றீங்க நிம்மதியா அந்த இடத்துல? சுவர்லாம் அப்படியே பேந்து பேந்து. அதிகாரிகள் கிட்ட சொல்லிருப்பீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க என்ன சொல்றாங்க, மாட்டு வாரி முடிச்ச போய் தரோம், வீடு தரோம், வீடு தரோம்னு சொல்லிருக்காங்க. இன்னும் கூட்ட பாட இல்லை. சரி, நாங்கள் மற்ற வீடுகளையும் பார்த்துட்டு வந்துடுவோம். பாருங்களேன், ஆபத்தான செயல்னா இதுக்கு கீழே நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் ஆபத்தான செயல். இந்த கட்டடத்தோடைய இந்த பால்கனி ஏரியா இருக்குல்ல, அதுக்கு மேலே எக்ஸாக்டாக இதுவும் ஒரு படிக்கட்டு மாதிரி தான், ஃபுல்லாக காங்கிரீட்டெல்லாம் எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த பெரிய கம்பியை தெரியுது பாருங்கள், அதுவே துருப்பிடிச்சு மோசமாயிடுச்சு. இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள், என் நேரம் சரியில்லைன்னா இது எப்போனாலும் என் தலைமையில வந்து விழுகலாம். கம்பி விழுகுதா? கை வைக்க விரும்பலை. ஏன்னா இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக ஒரு பெரிய கீரல், இப்படி லைட்டாக ஒரு பஞ்ச் கொடுத்தா போதும் இந்த மொத்த சுவரை கீழே விழுந்துடும். ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் எந்த மாதிரியான நிலமையில் இருக்குது அப்படின்றத இங்கேருந்து அழகாக ஒரு வியூ பாயிண்டில் பார்க்க முடியுது. அந்த உடஞ்சி போன ஜன்னலில் அந்த அழகாக காக்கா எப்படி உட்காந்துருக்கு பாருங்களேன்.
இந்த பில்டிங் கட்டி கிட்டத்தட்ட 47 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அரச மரமே வளர்ந்துருக்குன்னா பாத்துக்கோங்களேன். எங்களே இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு வீட்டை பார்த்தோம், அதே மாதிரி இந்த வீட்லயும் இந்த கதவு எப்படி இருக்கு பாருங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில தான் இருக்குது. அப்படியே உள்ள வந்தோம் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கே கொடுக்குது பாருங்களேன். சுவர்லாம் பேந்து இந்த கம்பியெல்லாம் வெளியே தெரியற மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது. கிச்சன் பாருங்க, இங்கே சமைக்கிறதே எதுவுமே இல்லை. நீங்கள் சமைக்க மாட்டீங்களா? கிடையாது. இந்த இடத்துல நின்று சமையல் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொல்றாங்க. சமையலே விட்டுட்டீங்க இந்த இடத்த பார்த்து. இது வீடானே எனக்கே சந்தேகமா இருக்கு. மீனவர்கள் அவங்களுடைய வீட்டை வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். ஆனால் இங்கே நடக்கிற விஷயமே வேறு. இந்த எல்லா வீடும் எந்த மாதிரியான நிலமில் இருக்குது நீங்களே பார்த்தீங்களா? அழுத்தி ஒரு கனமலை பேஞ்சாலே போதும் இந்த சோறு மொத்தமாக அப்படியே கீழே விழுந்துரும் போல் அந்த மாதிரியான நிலமில் தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், கொஞ்சம் நஞ்சு விரிசலாக விட்டுருக்கு, பயங்கரமான விரிசல் விட்டுருக்கு. இந்த ஜன்னலோட கூடிய இந்த சோறு எப்போனாலும் விழுந்துடலாம். எப்படி இந்த வீட்டில் இருக்கிறீங்க? தின தினம் செத்து செத்தில் பிழப்பீங்க இந்த இதெல்லாம். ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி வீட்டில் என்னால் ரெண்டு நாள் கூட இருக்க முடியாது. ஆனால் இந்த மக்கள் கிட்டத்தட்ட 47 வருஷமாக இந்த மாதிரியான வீட்டில் தான் இருக்கிறாங்களாம். உண்மையிலேயே சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். நேர்களே, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது பில்டிங்க்கு வந்திருக்கோம். அதுக்கு பேரல் அப்படியே பின்னாடி இருக்குது. நீங்கள் பாருங்களேன் இந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக நானே ஒரு 6 அடி, இது வந்து ஒரு 4 அடி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த ஒயர் கனெக்ஷன்லாம் எந்த மாதிரியான நிலமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மழை காலத்தில் வந்து நமக்கு ஒரு பெரிய எதிரி அப்படின்னா அது இந்த மின்சாரம் தான். ஸோ எனக்கே கையிலெல்லாம் அப்படியே பாருங்கள் தட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிலமில் தான் இந்த பில்டிங் இருக்குது. ஸோ அப்படியே வாங்க. அதையும் தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள், இந்த சுவர்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேந்து நம்ம தள்ளில் எப்போனாலும் விழுகும் அந்த மாதிரி நிலமில் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக ஒரு குழந்தை கூட ஒரு புஷ் கொடுத்தா கூட அப்படியே துண்டாக வந்துடும் போல் அந்த மாதிரி தான் இந்த இடமும் இருக்குது. இங்கேயே எப்படின்னு இருக்குன்னா இன்னும் மேலே எப்படிலாம் இருக்கும் வாங்க. வாங்க, அப்படியே ஃபுல்லாக பாசம் பிடிச்சி போயிடறாரு பாருங்க. ஏதோ அந்த நாளில் கொடுத்தாங்க, இப்போ வந்து பைசா ஆயிடுச்சு, இடியுது வீடுங்கள்லாம். அந்த வந்து அப்படியே போராட்டம் பண்ணி இருக்கிற அப்போ டோக்கன் கொடுத்தாங்க, இன்னும் சாவியும் கொடுக்கல. நாங்கள் எப்போ அந்த வீட்டுக்கு போகிறது ஐயா? இந்த பில்டிங் உங்களுக்கு கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 60-70 வருஷம் இருக்கும். மொத்தம் வருஷம் ஆயிடுச்சா? இப்போ நீங்களாம் பேரம்பத்திலாம் பார்த்துருப்பீங்களா? ஆ, நாங்கள் பார்த்துட்டுமே பேரம்பத்திலாம். அதிகாரிகள் அவங்களுடைய கவனத்துக்கு நாங்க கண்டிப்பா எடுத்துட்டு போறோம். உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். இங்கே பாருங்க கொடுமையாக, நம்ம வாழ்க்கையில் வந்து பல பிரச்சனை வரும்போது முட்டு கொடுத்து சமாளிக்கணும் அப்படிம்பாங்க. இங்கே ஒரு பெரிய படிக்கட்டே விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு கட்டாக்கம்பு வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்களேன், இந்த படிக்கட்டோட அந்த கீழ்ப்பகுதி வந்து பேந்து பேந்து விழுந்திருக்கு போல். இன்னும் நிறையா பகுதிகள் வந்து பேந்து விழுகிற நிலைமையில தான் இருக்குது. அது விழுந்துடக்கூடாது, இங்கே இருக்கிற குழந்தை குட்டி மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்றக்காக ஒரு பெரிய பலகை வச்சு ரெண்டு கட்டையை ஊனி முட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலமையில தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரும்பு கம்பியெல்லாம் தெரியுது, காங்கிரீட்டுக்குள்ள போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பியெல்லாம் அப்படியே வெளியே பேத்துக்கிட்டு தெரியுது பாருங்களேன். இந்த படிக்கட்டில் தான் ஏறி வந்தேனா அப்படின்றது எனக்கே சந்தேகமாக இருக்கு. இப்போ பறவைகளை பொறுத்தவரை ஏன்னா பொந்து இருந்தால் அங்கெல்லாம் கூடலாம் கட்டும், இந்த ரெண்டு படிக்கட்டுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய ஓட்டை பூந்து அதில் வந்து அழகாக கூடு கட்டி அதோடய குடும்பத்தை வந்து இனவிருத்தி பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்படியே இதையும் தாண்டினா கொஞ்சம் மேலே போகலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆக்சுவலாக இதை நான் தொடக்கூடாது, தொட்டால் ஒரு பெரிய பகுதி கீழே விழுந்துடும், இது வந்து எல்லாருக்குமே ஒரு ஆபத்து தான். பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய கீரல் விட்டுருக்குன்னு. நான் நிற்கிற இந்த பால்கனி ஏரியா மாதிரி, இந்த பால்கனியில் இவ்வளோ பெரிய கீரல், இந்த கீரல் அது வரைக்கும் அப்படியே இருக்குது. இவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட தெரிஞ்ச கட்டட ஊழியர்களுக்கு இந்த பில்டிங்கு மேலே போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு வைக்க முடியல பாருங்கள், வெறும் ஓட்டையை மட்டும் போட்டுக்கிட்டுருக்காங்க. இதில் நம்ம வந்து ஏணி படிக்கட்டு வச்சு இந்த விக்ரம் வேதாவில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஏறி போவார் பார்த்திங்களா, அந்த மாதிரி தான் ஏறி போகணும்னு நினைக்கேன். ஆக்சுவலாக இது எந்த மாதிரி சிஸ்டம் எனக்கு சத்தியமாக தெரிலங்க. இந்த மாதிரி இந்த குடிசை மாற்று வாரியத்துக்காக கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளை பொறுத்த வரைக்கும் மொட்டை மாடிக்கு போகிற வழி இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி இதுல இருந்து ஊத்துமா? ஆமா, மழை சாரல் அடிக்குதுல்ல. ஆமா, அப்ப இங்க இருந்து வரும் தண்ணி எல்லாம் குளமாயிடும். ஐயோ, ஒரு மாதிரியா சொதா சொதா இருக்கு. பண்ணி பண்ணி பெயிண்ட் வேற எங்க வீட்ல சேர்த்ததனால எல்லாம் பண்ணி கிளீன் பண்றோம். அப்ப கூட இந்த மெத்தா ஆகுது. அப்புறம் நாளைக்கு மாதிரி மழை எல்லாம் பெஞ்சதே, எப்படி இருந்தீங்க? அதுதான் சொல்றேன், மழையில தான் எல்லா இதுவும். நான் கீழே கோயில் உள்ள பத்துக்கும் எனக்கு பயம், நான் இங்கே படுக்க மாட்டேன். கோயில் இருக்குதுல்ல, அங்கே படுத்துக்கோம், ஒரு அஞ்சு பேர் படுத்துக்குவோம். இடி இடிக்குது, டமாட் டமாட்டோ, அது பயமாக இருக்குது. அதனால் அங்கே இங்கே ஒருத்தர் செத்துட்டாங்க, எதிர்க்கோ சுஷிலான்றவர் செத்துட்டாங்க. இடியுது அன்னைக்கு மறுநாள் செத்துட்டாங்க, ஃபஸ்ட்டு செத்துட்டாங்க, மறுநாள் இடிஞ்சு அந்த செவரு உழுந்துது, அதை போர்டு போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் வந்து தாவியது ரேவதி இருக்கிறாங்க, அவங்க வந்து போடணும் வச்சுட்டு போனாங்க. போய் இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் ஏறி ஒன்றுமே தகவல். இந்த மழையில் நாங்கள் எப்படி எங்களுக்கு நிரூபிச்சிட்டிங்க வீடை, டோக்குன்னு கொடுத்துட்டீங்க, அப்போ ஏன் தாவி சாவி கொடுக்க தாமதம்? நேர்களை, மழை பெஞ்சாச்சுன்னா இந்த ஜன்னல் வழியாக சாரில் அடிக்கும், தண்ணியெல்லாம் இந்த பக்கமாக லீக் ஆகுது அப்படின்றதால இந்த ஃப்ளோர் முழுக்க தண்ணி வந்து வந்துருதான். அதனால் வந்து அவங்களுக்கு படுக்க வந்து கஷ்டமாக இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தண்ணியை உரியணுன்றக்கா இந்த துணிலாம் வச்சு விட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வயர்லாம் இழுத்துருக்காங்க, அதிலிருந்து அந்த லீக்கேஜ் ஆகும்போது இருத்தெல்லாம் அடிக்குது, ஷாக்கெல்லாம் அடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்களை நீங்களே பாருங்கள், பாத்ரூமுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு மரத்தோட வேர்கள்லாம் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய கட்டடங்களை பார்த்துருப்போம். அந்த கட்டடத்தோட கார்னர்லாம் அந்த அரச மரம் விதையெல்லாம் அப்படியே உள்ளே விழுந்து அப்படியே வளர்ந்துருக்கோம். இது வரைக்கும் அந்த மரத்தை பார்த்துருப்போம், அதோட வேர்களை வந்து இப்போ தான் பார்த்துருக்கோம். இங்கேயும் நிறையா களைலாம் விழுந்திருக்கு, பேந்து பேந்து இப்போ அந்த மலைக்கு விழுந்ததா? வாரி போட்டதோட மிச்சமே இதுதானா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாரோட வீட்லேயுமே டெய்லி எதனா ஒரு இடத்துலேருந்து அந்த கற்களும் சரி, அந்த சிமெண்ட்டும் சரி, ஸ்லாப்பும் சரி, பேந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு மாதிரியான பயத்திலேயே இவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்கிற நிலமில தான் இவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த பில்டிங்கோட ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சுவர் முழுக்க பாசி படிஞ்சிருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? இந்த பாசி இதில் இருக்குது அப்படின்னாலே இந்த சுவர் வந்து ஒரு திடமாக இல்லை, எப்போ வேணாலும் இடிஞ்சு விழலாம் அப்படின்ற நிலமில தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், அதுவும் இதில் ஃபுல்லாக கரண்ட் பைப்பு, நான் வேறு தெரியாதமாக கையை வச்சிட்டேங்க பாருங்கள், ஃபுல்லாக வயரிங் இழுத்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி பாசி படிஞ்சிருக்கு, ஈரப்பதமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிற மக்களுக்கு இது வந்து பெரிய ஒரு ஆபத்தான விஷயமும் கூட. இங்கே பாருங்களேன், ரொம்ப நேரம் இங்கே நிற்க வேண்டாம், அது நமக்கும் ஆபத்தான் முடியும், நம்ம கீழே போயிடலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த மக்கள் வந்து அவங்களோட வீடுகளுக்கு போகும்போது பயந்து பயந்தே தலையில் இப்படி கையை வச்சுக்கிட்டே போகிறாங்களாம், மேலே விழுந்துருமோ விழுந்துருமோ அப்படி சொல்லிட்டு பயந்து பயந்தான் போகிறாங்களாம். இந்த கட்டடத்துக்கு அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே பாருங்களேன், ஸோ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளால் போதிய பராமரிப்பு இல்லாதனால இந்த இடங்கள் இந்த கற்கள்லாம் பேர்ந்து நிறைய கல்லுலாம் மேலேருந்து விழுந்து இப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், வாட்டர் லைன்லாம் லீக் ஆகி இந்த கரண்ட் லைன்லாம் வெளியே தெரிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
நாம இப்ப ஹோம் டூர் போன டுமில் குப்பம், அதாவது செல்வராஜபுரத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு குடிசை மேம்பாட்டு வாரியத்தால் கொடுக்கப்படக்கூடிய வீடுகள் இதுதான். இன்னும் நிறைய வீடுகள் வந்து அலாட் பண்ணாமல் இருக்கு. ஸோ அந்த மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்காக கட்டி முடிக்கப்பட்ட இந்த வீடுகளை எங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக மழை வந்து பயங்கரமாக பேஞ்சது பார்த்திங்களா, அதிலே நிறையா வீடுகள் வந்து மோசமான நிலமெல்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் பயந்து பயந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சீக்கிரமாக அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த வீடுகளை அவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்றதான் அந்த மக்களோட கோரிக்கையும் கூட, NewsGlitz-ஓட கோரிக்கையும் கூட. சின்னசாமி மௌனகுரு தயாரிப்பில் ராமநாத் இயக்கத்தில் கிருஷ்ணா நடிக்கும் ராயர் பரம்பரை வரும் July 7 திரையரங்குகளில். விஜய் ஆண்டனியின் சூப்பர் ஹிட் திரைப்படம் பிச்சைக்காரன் 2 இப்போது உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் நவ்.